குழந்தைகளே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்கவிருக்கிற பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்வோடு கற்போம் பகுதி 2 மெய் எழுத்துக்களில் 4 பாடம். அதாவது மகிழ்வோடு கற்போம்ங்கிறது வந்து 4 பாடம். அதில் 2 பிரிவு மெய் எழுத்துக்களை பார்த்துட்ருக்கோம். அதில் முதல் பகுதி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. முதல் பகுதி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். காசாடா, இதோ இது ஏற்கனவே பார்த்தோம் பாருங்கள். நம்ம பார்த்தது காசா டா தா பா ரா இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த பகுதியில் நம்ம முதல்ல பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, இங்கு நான் உங்களுக்கு காசா டான்னு சொன்னது வந்து இக்கு இச்சு இட்டு அப்படி எடுத்துக்கணும். இங்கேயும் இங்கு இஞ்சு இன்னு இன் இதை நம்ம பார்க்குறோம் சரியா. இந்த எழுத்துக்களோட உச்சரிப்பு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, நுங்கு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, நுங்கு. சிங்கம், சங்கு, மூங்கில், இதிலெல்லாம் வருது இல்லையா, அந்த சப்தம் இங்கு. இதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா. 2 மெய் எழுத்து இக்குக்கு அப்புறமா இஞ்சு வருது, இங்கு வருது. அடுத்து பஞ்சு, இஞ்சி, மஞ்சள், ஊஞ்சல், ஓ இதில் வர இஞ்சு. அடுத்து நண்டு, வண்டு, கண், பூண்டு, இதில் இப்போது இந்த வந்து எப்பயுமே நம்ம வந்து இன்ன ஒரே மாதிரி சொல்கிறோம். 2 இன்ன வந்து இன் சொல்லணும், இதை இன்னு சொல்லணும் சரியா. 3 நாவை சரியாக உச்சரிக்கணும். அடுத்தது இந்த சாமந்தி, முந்திரி, ஆந்தை, சிலந்தி சரியா. அடுத்தது இம்ம இன்னு, மேகம், அம்பு, தும்பி, காகம் சரியா. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 3 2 வித்தியாசம் இருக்குது, அதை உச்சரிக்கும் போது சரியாக சொல்லணும். இங்கே பூண்டு அப்படி சொல்லுவோம், இங்கே மீன், மான், பன்றி, காளான், கண், காளான், வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு. இன்னுக்கும் இன்னுக்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சு நம்ம உச்சரித்து பழகணும்னா, அந்த வார்த்தையை வச்சே எந்த நா வரும்ன்றது நம்மளுக்கு 3 வருமா, 2 வருமா, 3 வருமா அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சரியா. அடுத்தது உரிய படத்தை இணைப்போம். இது என்னது, நாய் இல்லையா, இது வராது. இது பூனை, வராது. இது குரங்கு, குரங்குவோட நம்ம என்ன வரும், ஒவ்வொரு எழுத்தும் எழுதி பார்த்தோம்னா இங்கே தான் இங்கு வருது, அப்போ இதைத்தான் பொருத்தணும் இல்லையா. அதே மாதிரி தான் இது ஆமை, இது வாழைப்பழம், வாழைப்பழம், இப்பு தான் வருது, இம்மு வருது. இது பாருங்க, இது என்னன்னு சொல்லுவோம், ஊஞ்சல் இல்லையா. அப்போ இதுக்கு தான் பொருத்தமான எழுத்து வருது, இதை இணைக்கிறோம். அடுத்து இது என்னது, ஏணி இல்லையா, இது உரல், இது நண்டு. அப்போ இந்த நண்டில் இருக்கிற இந்த இன்னு தான் இதோட பொருந்தது, இந்த நண்டை தான் இதோட இணைக்கணும். இது பாருங்க, தலையணை, தலையணை, எத்தனை சுழினா வரும், 3 தலையணை, இலை, எந்த இலா வரும், இந்த இலா. அடுத்து இது பந்து சரியா. இப்போ இந்த இதோட தான் நம்ம பொருத்தணும் ஓகேவா. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா, வீடு, முயல், இது என்னது, மேகம் இல்லையா. இப்போ இதில் தான் இம் வருது, இதோட இதை நம்ம பொருத்துறோம். அடுத்தது மான், இது கஞ்சி, இதுக்குள்ளே கஞ்சி இருக்குன்னு எடுத்துக்கலாம், இல்லை பானைன்னு எடுத்துக்கலாம். இங்கே குருவி, மான் தான் இங்கே பொருத்தமாக வரும் இல்லையா, இன் சரி. அடுத்தது அந்தந்த எழுத்துக்களை அதோட பொருத்துறது எது சரியாக வருதுன்னு பார்ப்போமா. கண், 3 எங்கே இருக்குது, இன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆந்தை, இந்த எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. மரம், மீன், ஊஞ்சல், சிங்கம் சரியா. சரியா பொருத்திட்டோமா, இன்னொரு முறை கூட செஞ்சிடலாம் பாருங்கள். இன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இது ரெண்டு பொருந்தது பாருங்கள். இங்கு, இஞ்சு, மீன்,
மரம், ஆந்தை. சரியா? அடுத்தது எழுதும் முறையை நம்ம அறிவோம். எழுதும் முறை எப்படி எழுதணும்? இப்படி ஒரு கோடு போட்டு, இப்படி கோடு போட்டு, இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த மாதிரி எழுதணும். இதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து இஞ்சு பார்த்திங்கன்னா இப்படி இப்படி ஏ மாதிரி போட்டு இப்படி கொண்டு வரணும், இப்படி போடணும். இது எல்லாத்துக்கும் புள்ளி மறக்காமல் வைக்கணும். சரியா? இங்கே இந்த கோடு, இந்த கோடு, அதுக்கப்புறமா இந்த இம்மு இப்படி இன்னு ஏது அவ்வளோதான். சரியா? இந்த மாதிரி எழுதுங்க. இந்த எழுத்தோவியமாக அழகான வண்ணங்கள் கொண்டு தீட்டுங்க. இங்கே இந்த எழுதி பழகுவேன் பகுதியில் உங்களோட பென்சிலால் அழுத்தி எழுதாமல் லேசாக எழுதுனீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் எழுதி பார்க்க முடியும். ஏன்னா இல்லைன்னா நீங்கள் ரப்பர் வச்சு அழிக்கும்போது பேப்பர் கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், மிகவும் லேசாக எழுத வேண்டும். சரியா? இஞ்சி எப்படி போடணும், இப்படி தான் போடணும். நம்ம பெரும்பாலும் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா இங்கே இவ்வளோ பெரிய கோடு போட்டு இங்கே இத்தினுன்னு போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. எல்லாமே சமமாக இருக்கணும். சரியா? அப்போ தான் அந்த எழுத்து, ஒவ்வொரு எழுத்தும் அழகாக எழுதுனாதான் மொத்த வார்த்தை அழகாக எழுதும். எல்லா வார்த்தைகளும் அழகாக இருந்தால் ஒரு சொற்றொடரே அழகாக இருக்கும். சொற்றொடர்கள் எல்லாம் அழகாக இருந்தால் உங்களோட ஏடே உங்களோட அழகான கையெழுத்தால் நிரம்பி இருக்கும். சரியா? ஒவ்வொரு எழுத்தையும் அழகாக எழுத வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எழுதி பழகுவீங்களா? சரி குழந்தைகளே, இதை நல்லா எழுதி பயிற்சி பண்ணிட்டு வாங்க. அதில் இங்கே ஒரு கோட்டோவியம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கோட்டோவியமில் நீங்கள் என்ன செய்யணும்னா இங்கே வருது, இப்போ குரங்க இங்கே வரைஞ்சி பாருங்கள். ஒரு கோடு வச்சு இந்த மாதிரி பென்சிலால் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதில் கொஞ்சம் உங்களுடைய மனசை ஈடுபடுத்துனீங்கன்னா உங்களால் வரைய முடியும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். இப்போ பந்து இருக்குன்னா ஈஸியாக வரையலாம் இல்லையா, அவ்வளோதான் பந்து. அந்த மாதிரி இந்த கோட்டோவியம் அங்கங்கே வரைஞ்சி பாருங்கள். இது மஞ்சள் மான் இங்கே வரையணும். அடுத்தது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு இதை முதல்ல ஆரம்பிங்க, பந்துலேருந்து கூட ஆரம்பிங்க. சரியா? அப்படி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சரியாக வரும். அடுத்து நிரப்புவேன் பகுதியில், நிரப்புவேனில் இங்கே என்னென்ன எழுத்து வரும்ன்றதை பார்ப்போம். இங்கு சங்கு இல்லையா, மரம், கண் இல்லையா, முந்திரி, மஞ்சள், காளான். சரியா? எழுதி பழகிடுங்க. எந்த எழுத்து வரும்ன்றதை நம்மளுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இங்கே மறைந்துள்ளவற்றை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இங்கே மறைஞ்சிருக்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்னென்னலாம் மறைஞ்சிருக்கு இங்கே பாருங்கள். என்ன இருக்குது? தேள் இருக்கா? இங்கே என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்குது? சும்மா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் ஒரு நாய்க்குட்டி இருக்குது. இப்போது மறைந்துள்ள பொருட்களை எல்லாம் கண்டுபிடிங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிகளாக இருக்கும். அடுத்த எழுத்துக்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அப்போ இந்த வகுப்பில் நம்ம பார்த்த எழுத்துக்கள் என்னென்ன? இங்கு பார்த்தோம், இம், இன், இந்து, இஞ்சு, இன். சரியா? இதை நல்லா எழுதி பழகிக்கோங்க. எங்கெங்கே இடத்துல வந்து நம்மளுக்கு 3 சுழி இன் வரும், எங்கெங்கெல்லாம் வந்து 2 சுழி இன் வரும்ன்றதை நம்ம சரியாக அனுமானித்து எழுத பழகிக்கலாம். இப்போது நம்மளுக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்கறதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அடுத்தடுத்து தேர்வுகளில் கேட்கும் போதும் இல்லை நம்ம பொதுவாக பயன்படுத்தும் போதும் நம்மளால் எளிமையாக அதை நம்மளுக்கு பண்ண முடியும். சரியா குழந்தைகளே, அடுத்த எழுத்துக்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.